வணக்கம். இன்றைக்கு நமது உடலில் உள்ள குடல் பகுதியை சுத்தமாக வைத்துக்கொள்வது எப்படி என்று பார்க்கலாம். நமது உடலில் உள்ள நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம் போன்ற உறுப்புகளின் செயல்பாடு ஆரோக்கியமாக இருந்தாலே குடல் பகுதியில் கழிவுகள் தேங்காமல் பாதுகாக்கும். குடல் பகுதியில் கழிவுகளின் தேக்கம் அதிகரிக்கும் பொழுது செரிமான பிரச்சனை, அஜீரணம், வாய்வு தொல்லை, உடற்சூடு, சரும பிரச்சனைகள், உடல் சோர்வடைதல் போன்ற பல்வேறு தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அதனால் குடல் பகுதியை சுத்தமாக வைத்துக்கொள்வது மிக அவசியம். அதற்கான சிறந்த 7 மருத்துவ குறிப்புகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். 1. குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்க சீரகம் ஒரு சிறந்த உணவுப் பொருளாகவும் இயற்கை மருந்தாகவும் பயன்படுகிறது. தினமும் 1 ஸ்பூன் சீரகத்தை இரவில் நீரில் ஊற வைத்து காலை உணவிற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு வடிகட்டி அருந்தி வந்தால் குடலில் உள்ள நச்சுக்களை படிப்படியாக வெளியேற்றி இரத்தத்தையும் சுத்தப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். 2. தினமும் போதுமான அளவு நீர் அருந்துவது அவசியம். தினமும் காலை எழுந்ததும் 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் அருந்தலாம். பிறகு அவ்வப்போது இடைவெளியில் நீர் அருந்தி வரும்பொழுது குடல் இயக்கங்களின் செயல்பாடு அதிகரிக்கும். குடலில் உள்ள கழிவுகள் சிறுநீர் மற்றும் மலம் வழியாக வெளியேறும். இதனால் குடலில் தேங்கியிருக்கும் கழிவுகள் நீங்கி செரிமான மண்டலம் பலமடையும். 3. குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் தன்மை புதினா, மல்லி இலைகளுக்கு உண்டு. இவற்றில் விட்டமின் சி, கால்சியம், இரும்புச்சத்து, சிறந்த ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் குணங்கள் நிறைந்துள்ளன. புதினா இலைகள் மற்றும் மல்லி இலைகளை சிறிதளவு எடுத்து நீர் விட்டு அரைத்து ஜூஸாக செய்து எலுமிச்சை சாறு சிறிதளவு கலந்து தினமும் ஏதாவது ஒரு நேரம் வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் குடல் கழிவுகள் வெளியேறத் தொடங்கும். உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறி இரத்தம் சுத்தமடைய உதவும். சிறுநீரகம், இரைப்பை, கல்லீரலின் ஆரோக்கியம் அதிகரிக்கும். 4. தினமும் 2 அல்லது 3 டம்ளர் மோர் அருந்துவது குடல் கழிவுகளை வெளியேற்றவும் குடல் ஆரோக்கியம் அதிகரிக்கவும் பயன்படுகிறது. உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும் தன்மை மோரில் நிறைந்துள்ளன. மோர் அருந்துவதால் குடலில் வாழும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து செரிமான மண்டலம் வலுப்பெறவும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கவும் உதவுகிறது. 5. நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் குடல் பகுதியில் தேங்கும் கழிவுகளை வெளியேற்றும் திறன் கொண்டவை. வெள்ளரிக்காய், சுரைக்காய், வெண்பூசணிச்சாறு, புடலங்காய், பீர்க்கங்காய் போன்ற காய்கறிகளில் நீர்ச்சத்து, நார்ச்சத்து, மினரல்கள், ஏராளமான விட்டமின்களும் நிறைந்துள்ளன. இந்த வகையான காய்கறிகளை அதிகம் சேர்த்து வரும்பொழுது உடலில் உள்ள அதிக அளவு உப்புத்தன்மை, நச்சுக்கள், கழிவுகள் வெளியேறி குடல் மட்டும் இன்றி உடல் உள் உறுப்புகள் அனைத்தும் பலமடையும், மலச்சிக்கல் தீரும். இதனால் பல வகையான நோய் பாதிப்புகளும் நீங்கும். 6. அடுத்ததாக விட்டமின் சி நிறைந்த பழங்களை சாப்பிட வேண்டும். குறிப்பாக ஆரஞ்சு, நெல்லிக்காய், சாத்துக்குடி, எலுமிச்சை போன்ற பழங்களையும், பப்பாளி, அன்னாசி, திராட்சை, மாதுளை, சிவப்பு கொய்யா போன்ற பழங்களும் குடல் ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. இவற்றில் உள்ள மருத்துவ பண்புகள் குடல் மட்டுமின்றி உடலில் தேங்கும் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. உடற்சோர்வு, அசதியை போக்கி உடலுக்கு ஆற்றலை அளிக்கிறது. 7. இரவு உணவிற்கு பிறகு திரிபலா என்னும் இயற்கை மருந்தை எடுத்துக்கொள்வது நல்லது. நெல்லி வற்றல், கடுக்காய், தாண்டிக்காய் இந்த 3 பொருட்களும் சேர்ந்த கலவையே திரிபலா பொடி. இது சூரணமாகவும் மாத்திரை வடிவிலும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது. இப்பொடியில் 1 தேக்கரண்டி அளவு 1 டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் கலந்து அருந்தலாம். மாத்திரையாக இருந்தால் 1 சாப்பிடலாம். இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை, செரிமான தொந்தரவுகள் நீங்கும். குடல் பகுதியில் உள்ள கழிவுகள், உடலில் தேங்கும் நச்சுக்களும் நீங்கி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மேற்கூறிய இந்த உணவு முறைகள் மூலிகைகள் மூலமே இயற்கை முறையில் குடல் பகுதியில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.